Rama Rama he dayaluvan Samartha Ramadasar Dangli la dinam kaalai 4 manikku elundu Godavari nadiyila 11 mani varaikkum iduppalavu neerla nindru kondu japam pannuvar adukapram pakkathil irukkakoodiya gramangalukku poi biksha eduthu unbar மீண்டும் மாலை 3 மணிக்கு மத்தியானம் ஆரம்பித்து இடுப்பளவு நீரில் நின்று கொண்டு ஜபம் பண்ணுவார். ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு. தொடர்ந்து ஜபம் தியானம் இப்படியே ஈடுபடுவார். வேத ஸ்லோகங்களையும் உபனிஷத் சாரங்களையும் தனிமையில் வாய்விட்டு சொல்லி 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 ரசிப்பார். சர்வே ஜனா சுகினோ பவந்து தானே மகான்களுடைய எண்ணமே லோகக்ஷேமார்த்தம் எத்தனையோ ஜபம் பண்ணுவார். ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் எப்போதும் தனிமையே விரும்பி தியானமே பண்ணுவார் சமர்த்த ராமதாசர். ஒரு வேளைக்காக மட்டுமே போய் யாசகம் பண்ணி கொண்டு வந்து கையில் ஒரு தண்டத்தையும் தோளில் ஒரு பிக்ஷை பை ஒரு ஜோன்னா பையும் வச்சுட்டுருப்பார். இடுப்பில் கௌபீனம் இருக்கும். அவர் நடக்கக்கூடிய கம்பீரத்தை பார்த்து மக்களுடைய மனசெல்லாம் மாறும். டாங்லி கிராமத்தில் ஒத்தன் இறந்து விட்டான். உடனே அவருடைய மனைவி உடன்கட்டை ஏறுறதுக்கு தயாரானான். தன்னுடைய கடைசி ஆசையாக சமர்த்த ராமதாசரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதுக்கப்புறம் வந்து உடன்கட்டை ஏறுறேன் அப்படின்னு தீர்மானமாகி கிளம்புற அவருடைய உறவினர்கள்லாம் அவரோட கடைசி ஆசை சமர்த்த ராமதாசர் அந்த குருநாதரை போய் தரிசிக்கிறதுன்னு விட ஒரு இறக்க போகிறவருடைய கடைசி விருப்பம் சாதுவை சந்திக்கிறது தானே, அடுத்த உலகத்துக்கு வழி தேடிக்கணுமே. ராமதாசரும் அஷ்டபுத்திர பவாயன ஆசீர்வதித்தாரே அப்பெருமாட்டியும் மனம் மகிழ்ந்தாகாரே ராமதாசரும் என்ன பண்ணார், நமஸ்காரம் பண்ண உடனே அஷ்டபுத்திர பவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். எல்லாருக்கும் தூக்கி போட்டுது. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ராமதாசர் அவளையும் கூட்டி கொண்டு மயானம் போகிறார். தன் கமண்டல நீரால் அந்த மாண்ட கணவன் மேலே நீரை தெளிக்க ராம மந்திர ஜப்பும் அந்த மயானத்தையே புனிதப்படுத்த மாண்ட மனிதனும் எழுந்தானே. மனைவியும் ஆனந்த கடலில் ஆழ்ந்தனளே ஆசீர்வாதம் என்றார். சொன்னது போல உனக்கு பிள்ளைகள் பிறக்கும்னு சொன்னது போல உடனே கணவரோடு ராமதாசர் நமஸ்காரம் பண்ணி அந்த பெண்மணி, சுவாமி என்னுடைய முதல் மகனை தங்களுக்கே தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு தத்தம் பண்ணி கொடுக்குறா சமர்த்தருக்கு. அந்த கிராமத்தில் ஆஞ்சநேயருக்கு ஒரு கோவில் கட்டி மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி த்ரயோதசாட்சரி ராம மந்திரத்தை ஜபிக்க சொல்கிறார். ராமநாமத்தை எப்படி எப்படி வேணால் சொல்லலாம். ஸ்ரீ ராம த்ரயோதசாட்சரி ராம மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பித்தார். டாங்லியிலிருந்து சமர்த்தர் ஜாரெட் அப்படிங்கிற புண்ணிய தலத்துக்கு வரார். பின் அங்கேருந்து மகாலி அப்படிங்கிற தலத்துக்கு வரார். அப்புறம் கிருஷ்ணா நதி தீரத்தில் மோன தவம் பண்ணுறார். ஆஞ்சநேயரே பிரார்த்திக்கிறார். 3.5 கோடி முறை ராமநாமத்தை ஜபிச்சு 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 ராமனும் பிரத்யக்ஷமானான். ஷியாமள வண்ணமேனியனாய் தாமரை தளம் போன்ற நீள் விழிகள் மலர பிரசன்னவதனாய் கோதண்ட சகிதமாய் சீதா லக்ஷ்மணம் பரத சத்ருக்னம் ஹனுமத் சமேதனாய் காட்சியளித்தானே ஸ்ரீராமன். ராமபஜனை செய்து உஞ்சபிருத்தி பண்ணி வாழ்க்கையை நடத்துகிறார். உஞ்சபிருத்தி பண்ணி 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 உஞ்சபிருத்திக்காகவே பாட்டு சமர்த்த ராமதாசர் ராமனை தவிர வேறொன்று அறியேன் அறியேன் அறியேன்னு. ஒரு முஞ்சிரங்காச்சா உஞ்சமோதிதானாம் ராமதாச பரணயாரங்காச்சா பீதவர்ண காந்தி
ते जग कटित हावाळू रघुटित सोबत से उरुमुंजी रंगाचा उंज मोती दाना रामदास परणया कल्लोल कौभिन परिदाना मेकल कांत्या गावरी तुम्बा कुटीठी करी दासा सिया काशी महानगर ஆலயங்களில் ஒவ்வொன்றாக தரிசித்தவரா ஹனுமான் காட் அப்படிங்கிற படித்துறையை அடைந்தார். ஆனால் அந்த ஊரில் பேர் மட்டும்தான் ஹனுமான் காட், ஆனால் ஹனுமாருக்கு கோவிலே இல்லை. பேர் மட்டும் இருக்கே அப்படின்னு அங்கே ஒரு கோவில் இல்லாததை பார்த்து கொஞ்சம் காலம் தங்கி ஹனுமனுக்காக ஒரு கோவில் எழுப்பி தினமும் அங்கே எப்படி பூஜை பண்ணணும்னு விதிமுறையை கொடுக்குறார். அஞ்சிலே ஒன்று பெற்ற அஞ்சிலே ஒன்று பெற்ற அவன் நம்மை அழித்து காப்பான நாச்சநேயரே கதின்னு அவரை பிரார்த்தனை பண்ணி ராம பக்திய சாம்ராஜ்யமா எங்கும் பரப்புற. அதுக்கப்புறம் காசி மாநகரத்தை விட்டு அயோத்தியைக்கு பிரயாணமான அயோத்தியில ஆனந்த கழிப்படைந்தார். எப்படியெல்லாம் அயோத்தியை கொண்டாடி மகிழ்ந்தார் பார்ப்போம். நாமும் அப்படியே அயோத்தியில் சரயு நதியில் மூழ்கி ராமரை வணங்குவோம்.